ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்ஃபோ360. நான் அஸ்வின். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். இது ஒரு மூவி ரிவ்யூ கிடையவே கிடையாது. நம்ம சேனலில் அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பண்ணுறதும் கிடையாது. இது ஒரு மூவி ரிவ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் எதுக்குறா இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் பார்த்த படத்துலேயே இப்போ என் மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்பி மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு படம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு சமூக கருத்தை இப்போ நம்ம சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை எவ்வளோ அழகாக வந்து எடுத்து காமிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு படத்தை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அந்த படத்தில் வந்த உண்மை சம்பவங்கள் அண்ட் சொசைட்டியில் நடந்த உண்மை சம்பவங்கள், இங்கே இருந்து எதையெல்லாம் கொண்டு போய் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயத்திலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நவம்பர் 2 நைட்டு 12 அமேசான் பிரைம் ஓடிடியில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜே ஞானவேர். எப்படிப்பட்ட படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா ஈக்குவாலிட்டி. ஸோ எல்லாத்துக்குமே சம உரிமை அப்படிங்கிறது ஒரு மைய கருத்தை வச்சு ஒரு 20 முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை எவ்வளோ அழகாக ஒரு ஸ்க்ரீனில் மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் காமிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு படத்தில் வந்து முக்கியமான விஷயமே வந்து திரைக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. கதை எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி, அதை வந்து திரையில் காமிக்கும் போது சொதப்பிடுச்சு அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய கதையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் சரி, அது வந்து ஹிட் ஆகாது. ஸோ அந்த திரைக்கதை அப்படிங்கிறது வந்து முக்கியம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரைக்கதை அப்படிங்கிறது ஃபண்டாஸ்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களும் வந்து அவ்வளோ உன்னிப்பாக கவனித்து ஒரு 2 ஷார்ட்டாக இருந்தால் கூட அதுக்கு அவ்வளோ எஃபெக்ட் போட்டு அதை அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. திரைக்கதை மட்டும் இல்லை, இதோட கதையே பார்த்தீங்கன்னா வேற லெவல் தான் சொல்லணும். உண்மையாகவே வந்து இந்த கதை உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது தான் வந்து நிறைய ரிவ்யூஸில் நானும் பார்த்தேன். படம் பார்க்கும்போதே பர்சனலாக எனக்கே தெரிஞ்சது. இது 1995-94 நடந்த சம்பவத்தை வந்து மையப்படுத்தி எடுத்த கதையாக இருந்தாலும் ஒரு படமாக இருந்தாலும், இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லாக்டவுன்லேயே தெரியும், சாத்தான்குளம் கொலை வழக்கு லாக் அப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. லாக் அப் டெத் அப்படிங்கிறது ஒரு மைய கருத்தாக இருக்குது. அண்ட் இதில் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆணித்தனமான ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா கேஸ்ட்டு. ஸோ வந்து அந்த கேஸ்ட்டை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் வந்து அவங்க தவிர்க்கப்படுறாங்க, எப்படியெல்லாம் தாழ்த்தப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒரு கருவாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாஸோட ஆக்டிங் அப்படி இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு என்ன தேவையோ, அந்த வக்கீலுக்கு என்ன தேவையோ, ஒரு அட்வொகேட்டுக்கு என்ன தேவையோ, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த கதைக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ அவ்வளோ அழகாக வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாரு. எனக்கு நான் வந்து ஒரு மாஸ் ஹீரோ, எனக்கு வந்து ஒரு மாஸ் இன்ட்ரோ வேணும், எனக்கு ஒரு பிஜிஎம் வேணும் அப்படின்னால அவர் எதிர்பார்க்கவே இல்லை. படத்தை பார்த்தாலே தெரியும், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒரு படத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வந்து நான் எந்த படமாக இருந்தாலும் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்தவங்க வந்து அந்த ரோலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா பண்ணாங்க. இதில் எனக்கு இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லவ் இல்லாமல் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இல்லாமல் ஒரு ரொமான்ஸ் இல்லாமல் எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு படத்தை இவ்வளோ தூரம் வந்து ஹிட் ஆக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஜெய்பீம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள் தான் சொல்லி ஆகணும். அவ்வளோ தெளிவாக கொடுத்துருந்தாங்க படத்தை. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கே உண்மையாக புள்ளடிச்சு. நான் கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல போனால் சில சீன்ஸில் வந்து உண்மையாகவே எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் ஒரு விஷயம் யோசித்தேன், ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நம்மளுக்கு இவ்வளோ எமோஷன் ஆகலே, அப்போ அவங்க அந்த இடத்துல இருந்தவங்களாம் எப்படி ஆகியிருப்பாங்க, அந்த எந்த அளவுக்கு அந்த துன்பத்தை வந்து அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ இதில் பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருளர் சமுதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பேர் கூட என்ன கரெக்டாக ப்ரொனன்ஷியேட் பண்ண முடியல. இருளர் சமுதாயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன், கரெக்ட் தான் நினைக்கிறேன் நான் ப்ரொனன்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த சமுதாயம், அதாவது ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க, சொல்லப்போனால் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இன்னும் டீட்டெயிலாக சொல்லப்போனால் வோட்டர் ஐடி கிடையாது, பேன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது. அவங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்க உருவம் மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எங்கேயுமே அவங்க மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரமே கிடையாது. ஒரு மனுஷங்களுக்கு அடிப்படை தேவை என்னென்ன இருக்கணுமோ அது எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது. ஒரு ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறே கிடையாது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஒரு உள்நாட்டு அகதிகள் அப்படின்னு சொல்லலாம் இருளர் சமுதாயம் இவங்க இருந்து. ஸோ இதுதான் வந்து இதுல ஒரு முக்கியமான கருத்து. என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கேட்கறதுக்கு நாதி இல்லை. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீங்க வந்து என்ன கேட்கறீங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு 4 இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு 4 அவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்களுக்கு அவங்க தான் சப்போர்ட்டுங்கிற மாதிரி ஒரு சமுதாயம் இருக்கு. அந்த சமுதாயத்தை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதாவது நம்ம சொசைட்டியில இருக்கிற ஒரு சில ஆட்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய கேஸ் வந்து ஃபைல் ஆகுது. அந்த கேஸுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கைகளாக இருக்காங்க. அந்த கேஸை வந்து சீக்கிரம் முடிக்க சொல்லி மேலே இருந்து ப்ரெஷர் போடுறாங்க. அப்படி ப்ரெஷர் போடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்க நாதி இல்லாத இவங்க மேலே அந்த கேஸை போட்டுடுறாங்க.
போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க மேலதான் கேஸ் போட்டா யாருமே கேட்கறதுக்கு நாதி இல்லையோ. சோ கேஸ போட்டு அந்த கேஸ வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் நடந்துட்டு இருக்கு. இருள சமுதாயத்தை அவங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜமீன்தாஸ் வந்து அவங்களோட ஃபார்ம்ல வந்து அவங்களோட பண்ணையில வந்து இன்னும் ஒரு கொத்தடிமைகளா தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கும் அந்த சுச்சுவேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த ஒரு நிலைமை இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ இந்த இருள சமுதாயம் அப்படிங்கிறது வந்து நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஹானஸ்டா சொல்லப்போனா எனக்கு இது வரைக்கும் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. மலைவாழ் மக்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இருள சமுதாயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணும்போது தெரியுது, இந்த இருள சமுதாயம் அப்படின்னு சேர்ந்தவங்க வந்து இந்த பாம்பு பிடிப்பாங்க தெரியுங்களா. ஸோ வந்து இந்த பாம்பு பிடிக்கிறவங்க தான் வந்து அவங்க குலத்தொழிலே வந்து இந்த பாம்பு பிடிக்கிறவங்க. நம்மளுக்கு எப்படி ஒரு குலத்தொழில் இருக்கோ நம்ம அந்த தொழிலை வச்சு ஒரு கேஸ் பேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து இவங்க பாம்பு பிடிக்கிற ஒரு குலத்தொழில். இந்த தொழிலை வச்சு அவங்க இருள சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டி பண்றாங்க. இதை வந்து நிறைய பேர் கொத்தடிமைகளா வந்து இவங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1994 கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை வந்ததே தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உண்மை சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ராஜா கண்ணு அப்படிங்கிறவர் வந்து இருள சமுதாயத்துல இருந்து ஒரு பொய் வழக்கு போடுறாங்க. ஒரு பொருளை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொய் வழக்கு அதாவது ராஜா கண்ணு வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் வழக்கு ராஜா கண்ணு மேல போட பாருது. ஆனா திருடர் வந்து ராஜா கண்ணு கிடையாது. ஸோ அந்த பொய் வழக்கு போடும்போது ராஜா கண்ணு வந்து ஸ்டேஷன் கூட்டு போய் தர்மடி தட்டு தட்டு தட்டுறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் ஸ்டேஷன்ல நம்ம எப்படி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்துல பார்த்துருப்போம். நேர்ல கூட ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது, யாரும் மறந்திருக்க முடியாது. ஸோ அது மாதிரி போட்டு அடி அடி நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல ராஜா கண்ணு இறந்துடுறாரு. போலீஸ் வந்து பூட்ஸ் காலால நெஞ்சில் உதைக்கும் போது வந்து இறந்துடுறாரு. இது வந்து உண்மையா நடந்த சம்பவம். ராஜா கண்ணுவோட ஒய்ஃப் வந்து மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா செங்கனி. ஸோ இவங்க வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்த்ரு அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் நம்ம சூரிய சார் எடுத்து பண்ணியிருக்காரு. சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதுல இருந்த கேரக்டராகவே மாறியிருக்காருன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்துரு அப்படிங்கிறவரோட லாயரோட ஹேர்ஸ்டைல் ஆகட்டும் அண்டு அவரோட கண்ணாடி ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து சந்துரு அப்படிங்கிறது வந்து எந்த ஃபீஸும் வாங்க கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் போயிட்டு வர செலவாகட்டும் அதெல்லாம் அவரே பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையாவே இந்த படத்திலும் அதே காட்சிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம சூரிய சாரும் அந்த குழந்தையும் வந்து மூணார் எஸ்டேட்ல வந்து அந்த தீக்கு பக்கத்தாடி உட்காந்துருப்பாங்க. அப்ப சங்கவி கேட்பாங்க, உங்ககிட்ட எனக்கு அதாவது காசு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது வந்து சூரிய சார் அருமையா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இது வந்து நான் வந்து எந்த காசுக்காக எதிர்பார்த்து பண்றது கிடையாது, இந்த கேஸை வாதாடி நான் ஜெயிச்சா அதுல கிடைக்கிற நிம்மதி அதுல வரக்கூடிய தூக்கம் தான் என்னோட வந்து ஃபீஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு மெசேஜ் வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. உண்மையாவே அதை கேட்கும்போது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சிகரமா இருந்துச்சு. ஸோ நம்ம கதைக்கு வருவோம். அந்த இருள சமுதாயத்துக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே கிடையாது. பேன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, எந்த ஒரு ஐடென்டிட்டி மனிதர் அப்படின்னு நான் வரையே சொன்ன மாதிரி மனித உருவத்தில் இருக்கங்காட்டி அவங்க மனிதர் அப்படிங்கிறாங்க. மற்றபடி வேற எதுவுமே ஒரு அடையாளம் கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சிருக்க நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா வந்து சில பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃபார்மாலிட்டிஸ் கேட்பாங்க, அது இது இது நிறையா விஷயம் தட்டி கழிப்பாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தங்க வந்து நினச்சி பாருங்க இப்போ இருக்காங்க அப்படின்னா. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல கூட நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. ஸ்டில் 2021 ஆயிருச்சு, இன்னும் இப்படி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வயல் வழியில தெரியுற எலிகள் தான். இந்த எலிகளை விரட்டுறதுக்காக தான் பெரிய பெரிய ஜமீன்தார்ஸ் வந்து அவங்கள கொத்தடிமைகளா வச்சு இன்னும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் 200 ஏக்கரா 300 ஏக்கரா வயல் வெளிகளில் வந்து எவ்வளவு பேர் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வேலை செய்யறவங்களுக்கு இப்ப இருக்க நிலைமைக்கு வந்து சம்பளம் கொடுக்குறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. நம்ம கொடுக்க முடியாது. விவசாயத்துல வருமானத்தை வச்சுட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா வந்து கட்டாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை மனசுல வச்சுக்கிட்டு இருள சமுதாய இவங்களை சேர்ந்தவங்க வந்து ஒரு கொத்தடிமையா இவ்வளவு வந்து இவ்வளவு வருஷத்துக்கு வந்து நீங்க கூட கொத்தடிமை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ வந்து கொத்தடிமையா போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த இருள சமுதாயத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா எலிகள் தான் வந்து ஒரு ஒரு உணவு பொருளாவே வந்து இருக்கு. அங்க என்ன கிடைக்குமோ அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு எலிகள், ஸோ வயல்வெளியில என்ன கிடைச்சிடும் பெருசா எலிகள் முயல்கள், ஸோ இந்த மாதிரி தான் ஒரு உணவு பொருளா இருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து போகக்கூடிய அடிப்படை தேவை அரிசி பருப்பு என்ன கூட அவங்க கிட்ட போய் சேராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேஷன் கார்டு கிடையாது. மனிதர்கள் அவ்வளவுதான், பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம் மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி வேற ப்ரூஃப் அப்படிங்கிறது ஐடி ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. இதை வந்து கிஜே ஞானவேல் அப்படின்னு அழகா பதிவு பண்ணியிருக்காரு. உண்மை சம்பவத்தை வந்து அழகா பதிவு பண்ணியிருக்காரு. அதுல கிடைச்ச நியாயத்தையும் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு நேஷனல் அவார்டுக்கு என்னோட நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு வியூவரா ஒரு அந்த படத்தை பார்த்த அப்படிங்கிற ஒரு வியூவரா வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நேஷனல் அவார்டுக்கு வந்து கண்டிப்பா இந்த மூவியை செலக்ட் பண்ண தப்பே கிடையாது. ஸோ அவ்வளோ யதார்த்தமான ஒரு படம். நம்மள எப்படி நினைச்சிட்டு அப்படின்னா ஒரு படத்தை லவ் சீன் இருக்கணும், காமெடி இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், சென்டிமெண்ட் இருக்கணும், அப்படி இப்படி நிறைய நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இது எல்லாம் இல்லாம கூட ஒரு படத்தை எடுத்து ஹிட் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கறத வந்து அழகா இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் தெளிவா சொன்னோம் அப்படின்னா 98% மக்கள் வந்து
இந்த படத்துக்கு வரவேற்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. பேலன்ஸ் அந்த 2% அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிட்டிசம் பண்ணுவாங்க. அந்த கிரிட்டிசம் அப்படிங்கறது வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கும், சினி ஃபீல்ட்ல மட்டும் கிடையாது. எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் வந்து கிரிட்டிசம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும், கிரிட்டிசம் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. சோ அந்த 2% விடுங்க, அந்த 98% வந்து இந்த படத்துக்கு வந்து வந்து வரவேற்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான படம்னு சொல்லலாம். நான் இது வரைக்கும் பார்த்ததே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான படம் இதுதான். கேஸ்ட் அப்படிங்கறத இதுல பேசிக்கா சொல்லியிருக்காங்க. நம்ம ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா அது தேவை. குட்டி குட்டி விஷயத்த கூட பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா சூர்யா சார் வந்து ஸ்டேஜ்ல குழந்தைகளா இருப்பாங்க, எல்லா ஒரு பெரும் தலைவர்களோட வேஷமும் குழந்தைய போட்டிருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கரோட வந்து ஒரு வேஷம் இருக்காது. அப்ப சூர்யா என்ன கேட்கிறாருன்னா, ஏன் அம்பேத்கரோட வேஷம் ஏன் போடல அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அந்த இடத்துல வந்து அந்த ஜாதி இல்லை அப்படிங்கறத வந்து அவர் எடுத்து காமிக்கிறாரு. அந்த ஜாதி இல்லைன்னு சொன்ன மனுஷனையே வந்து ஜாதி தலைவர் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அங்க ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருந்தாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல, எனக்கு எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. ரெண்டு மூணு டைம் அந்த அந்த சீனை வந்து நான் திருப்பி போட்டு பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா புரிஞ்சுது. ஜாதி இல்லைன்னு சொன்ன ஒருத்தரவே ஜாதி தலைவரா போட்டது வந்து உண்மையாவே ஒரு கொடுமையான விஷயம். ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா ஜாதி இல்ல ஜாதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்ல எஜுகேட் பண்றோம். ஆனா அந்த ஸ்கூல்ல நம்மளோட குழந்தைகளை ஒரு ரிலேட்டிவோட குழந்தைங்க யாரா வேணாலும் இருக்கட்டுமே கொண்டு போய் சேர்த்தும் போது ஜாதி சான்றிதழ் தான் கேட்காங்க. ஸ்கூல்ல ஜாதி இல்லைன்னு சொல்லி தர்றாங்க, ஆனா ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஜாதி சான்றிதழ் கேட்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையா பேசக்கூடிய ஒரு கருத்து தான். ஒரு அருமையான படத்தை இது பார்த்த ஃபீல் எனக்கு வந்து ஒர்த்தபிள். அந்த 2.5 மணி நேரம் செலவு பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே ஒர்த்தபிளா இருந்துச்சு. நான் பார்த்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான படம் கூட சொல்லலாம். 2.5 மணி நேரம் செலவு பண்ணி பார்த்ததுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன், கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இன்னும் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஜாதி நம்ம ஜென்ரேஷன்ல எனக்கு சொல்றதே ஒரு மாதிரி இருக்கு, நம்ம ஜென்ரேஷன்ல இன்னும் ஜாதியை கட்டிட்டாலும் நிறைய பேர் இருக்காங்க. அதையெல்லாம் உடச்சு தூக்கி போட்டதுதான் இந்த ஜெய்பீம். ஈக்குவாலிட்டி, ஒரே வார்த்தையில படத்தை முடிச்சிடலாம். ஈக்குவாலிட்டி, எல்லாத்துக்குமே சம உரிமை அப்படிங்கறது வந்து இங்க நிலைநாட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். கடைசியில ஒரு சீன் வச்சிருப்பாங்க, நான் முடிஞ்ச அந்த சீனை கொடுக்குறேன். என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமஸ் ஸ்ட்ரைக் ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். சரி, நான் அந்த கிளிப்பை மட்டும் வேணா இங்க கொடுக்குறேன் பாருங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து நியூஸ் பேப்பர் எடுக்கும், எடுத்துக்கு அப்புறம் கால் மேல கால் போட்டு வைக்காம சூரிய சார் பாப்பாரு அப்படிம்பாரு, தலையாட்டுவாரு. ஓகே, வந்து ஈக்குவாலிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு அழகா அந்த ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த சீன் நீங்க பார்க்கும்போது புரியும். ஒரு மீன் கிரியேட் பண்ணியிருந்தாங்க, பின்னாடி வந்து அம்பேத்கர் இருக்க மாதிரி. ஸோ செமையா இருந்துச்சு, உண்மையாவே ஒத்தபிளான படம். யார் யார் பார்க்கலையோ கண்டிப்பா பாருங்க. அந்த படத்துக்கான ப்ரமோஷன் நீங்க நினைக்க வேணாம், ஸோ நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து நீங்க நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. பட் படம் பாத்தீங்க அப்படின்னா ஒர்த்தபிளா இருக்கும். நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கலாம், ப்ரமோஷன் நினைச்சுக்கலாம், ரொம்ப பில்டப் பண்ணி பேசலாம் நினைச்சுக்கலாம். பட் உண்மை அதுதான், படம் தரமா இருந்துச்சு. நேஷனல் அவார்டுக்கு கண்டிப்பா பிரிஃபர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி படம் தான், எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்டிவா கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொண்டு வந்திருந்தாங்க டீம். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் நம்ம சார்பா. ஸோ உண்மையாவே ஒரு அருமையான படம், நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென் பை ஃப்ரம் யூ அஸ்வின்.